Hi viewers, welcome to Kyle Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பனங்கிழங்குல செய்யக்கூடிய டேஸ்டான ரெண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பனங்கிழங்க துருவிட்டு இனிப்புலையும் காரத்திலையும் எங்கள் ஊரில் நாங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிடலாம். இந்த கிழங்கை அவிச்சிட்டு சும்மாவே சாப்பிடலாம், அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதில் இந்த மாதிரி இனிப்பு காரமெல்லாம் போட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் ரெண்டு கட்டு அவிச்ச பனங்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் அவிக்காத கிழங்கு வாங்கினீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தேவைக்கு உப்பையும் போட்டு இந்த கிழங்கை போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அவிச்சு எடுத்துருங்க. எங்கள் பக்கம் கிழங்கு அவிச்சே கொண்டு வருவாங்க, அவங்க கிட்ட தான் ரெண்டு கட்டு நான் வாங்கிக்கிட்டேன். இதில் 12 கிழங்கு இருக்குது. இந்த கிழங்கு மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். பனங்கிழங்கு ஒவ்வொரு பீஸாக பிரிக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பனங்கிழங்கு சாப்பிட்டவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அடுத்து இந்த கிழங்கு மேலே இருக்கக்கூடிய வேர் மாதிரி உள்ள பீஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த கிழங்கை பிரித்து எடுத்துடலாம். பனங்கிழங்கு சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, ஈஸியாக பிரிச்சிருவாங்க. சப்போஸ் பார்க்காதவங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வீடியோவில் காட்டுறேன். இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து எடுத்துட்டு உள்ளக்க ஒரு ஸ்டிக் போல் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. இதே போல் மீதி இருக்கக்கூடிய எல்லா கிழங்கையும் பிரித்து எடுத்து வச்சிடணும். இப்போ இந்த கிழங்க சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துடலாம். உடைக்கும்போது அதில் நார் இருக்கும், அதை எல்லாத்தையுமே உருவிடணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கிழங்கை நம்ம உடைக்கும் போதே அவ்வளோ நாரையுமே எடுத்துடணும். நம்ம பண்ணுற ஸ்நாக்ஸில் இந்த நார் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த பனங்கிழங்கில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா கிழங்கு ரொம்ப நார்ச்சத்து நிறைந்தது, இதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். ஸோ இந்த பனங்கிழங்கு கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் கட்டாயம் வாங்கி சாப்பிடுங்க. கிழங்கில் உள்ள நுனிப்பகுதி நமக்கு தேவையில்லை, அதை நீங்கள் எடுக்க வேணாம். இந்த மாதிரி மேலே உள்ள பீஸை மட்டும் உடச்சி எடுத்துடுங்க. அடுத்து நாம் என்ன தான் கிழங்கை உடைக்கும் போது நாரை உருவியிருந்தாலும் அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன நார் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு எல்லா நாரையுமே கலட்டி எடுத்துருங்க. கத்தியை வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி தான் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். சாப்பிடும்போது இந்த மாதிரி நாராக இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி கத்தியை வச்சு எல்லா நாரையுமே எடுத்துட்டு நான் ஒரு பாதி அளவு கிழங்கை மிக்சியில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் முதல்ல இனிப்பு தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கிழங்கில் இனிப்பு பலகாரம் பண்ணுறதுக்கு நம்ம கேரட்டெல்லாம் துருவக்கூடிய கிரேட்டரில் தான் துருவி எடுப்பாங்க. நான் இன்றைக்கி மிக்சியில் தான் போட போகிறேன். ஜஸ்ட்டு பல்ஸில் வச்சு அரைச்சா போதும். மிக்சியில் போட முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். தேங்காய் பூ மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். நம்ம அரைச்சி வச்ச கிழங்கு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கையை வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் நம்ம கிழங்கில் பண்ணக்கூடிய இனிப்பு பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை பண்ணி தருவாங்க, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் பசிக்கவே செய்யாது. அடுத்து காரம் பண்ணிடலாம். அதே மிக்சி ஜாரில் 2 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். பல்ஸில் போட்டு குறக்குறப்பாக அரைச்சிருங்க, பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீதி கிழங்கையும் சேர்த்துக்கணும். அடுத்து இதுலேயும் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலும் தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கணும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் சேர்ந்த மாதிரி அரைக்கணும், பல்ஸில் வச்சு அரைக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்கக்கூடாது. இந்த காரத்தில் பண்ணுற பலகாரத்தை உரலில் தான் போட்டு இடிப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இப்போ மிக்சியில் தான் இதையும் அரைச்சிருக்கேன். இனிப்பில் பண்ணுறது உதிரியாக இருக்கணும், ஆனால் காரத்தில் பண்ணுறது இப்படி சேர்ந்தாப்புல இருக்கணும். அவ்வளோதான், உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான பனங்கிழங்கில் செஞ்சு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்கு இந்த மாதிரி கட்டாயம் செஞ்சு கொடுங்க, நிச்சயமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது மட்டும் இல்லை, சாப்பிட கூட ரொம்ப ருசியாக இருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.